தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெறவுள்ளது. கூடுதல் வசதிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு புதிய பாதுகாப்பு வாகனங்கள், சிசிடிவி கேமராக்களுடன் கான்வாயில் இணைந்த கருப்பு நிற கார்கள். ஜப்பானின் மேற்கு பகுதியில் 7.5 ரிக்டர் அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 5 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி பேரலைகள் உருவாகக்கூடும் என எச்சரிக்கை. ஜப்பான் நாட்டில் கோன்ஷு உள்பட பல்வேறு நகரங்களில் நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டடங்கள், அச்சத்தில் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். புத்தாண்டின் முதல் நாளிலேயே விண்ணில் சாதனை படைத்த இஸ்ரோ. போலரி மீட்டர் செயற்கைக்கோளான எக்ஸ்போசாட்டின் விண்ணுக்கு பாய்ந்தது PSLV-C58 ராக்கெட். ஜி ஹா, இஸ் வர்ஷ் கா பிரதம் யான் கோ உத்திஷ்ட திஷா கி ஓர் லே ஜாதா ஹை. கருந்துளை பகுதியில் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பணியை வெற்றிகரமாக தொடங்கியது எக்ஸ்போசாட். வெளிநாடுகளைச் சேர்ந்த மேலும் 10 செயற்கைக்கோள்களும் விண்ணுக்கு அனுப்பி வைப்பு. நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டம் எந்தவித அசம்பாதமும் இன்றி மகிழ்ச்சியாக நடைபெற்றது. சென்னை பெருநகர காவல்துறை விளக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. புத்தாண்டில் அனைத்து வளங்களும் பெருக மக்கள் பிரார்த்தனை. கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் அருகே புத்தாண்டின் முதல் சூரியோதயத்தை கண்டுகளித்த மக்கள். விவேகானந்த நினைவு மண்டபம் மற்றும் வள்ளுவர் சிலைக்கு படகில் பயணம். ஒகேனக்கல், கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட குவிந்த மக்கள். தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலும் அருவிகளில் நீராட அலைமோதிய கூட்டம். சென்னை போயஸ் கார்டன் வீடு முன் நள்ளிரவு முதல் குவிந்திருந்த ரசிகர்கள். நேரில் வந்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த். மின்னொளியில் ஜொலித்த உலகின் மிகப்பெரிய கட்டடம், வான வேடிக்கைகளை கண்டு வியந்த சுற்றுலா பயணிகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள டைம்ஸ் சதுக்கத்தில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.
நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பொழியக்கூடும். நீலகிரியில் உறைபனி நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்சி அரியமங்கலத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து, இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்த சோகம். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே லாரி மோதி இரண்டு சிறுமிகள் உயிரிழப்பு, புத்தாண்டையொட்டி பெற்றோருடன் கோவிலுக்கு சென்றபோது நேரிட்ட சோகம். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெறவுள்ளது.